லாக்டவுன் காரணத்தால் ஆண்கள் பெண்கள் வீட்டில் எழுத்தி காஃப் இருக்கலாமா இப்போது பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கின்றன மஸ்திதுகள் மூடப்பட்டு என்ன காபத்துல்லாவுக்கு கூட போக முடியாத சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால் வீடுகளில் எழுத்தி காஃப் இருக்கலாமா ஆண்களும் பெண்களும் என்கிற இந்த கேள்வி இன்று இந்த கொரோனா கோவிட் நைன்டீன் காலத்தில் ஒரு பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு மசாலாவாக மாறியிருக்கிறது இன்றைக்கு ஒரு சில அறிஞர்கள் மக்காசிது ஷரியா என்கிற அந்த சரியாவின் நோக்கங்களை கொஞ்சம் விரிவுபடுத்தி பெண் வீடுகளில் இப்போது ஏத்திகாஃப் இருக்கலாம் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் ஆனால் இது தொடர்பாக நாம் பார்க்கிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகளை يعتكاف تدرباها الله تعالى قرآن اللي سلم بودو ولا تباشروهن وأنتم عاكفون في المساجد نينجل مسجد خلال اعتكاف ركرا نليل سيراد منيوية رولو سيرادر هذا يقول وطهيرا بيتي للطائفين والعاكفين ويطي پلواصل سترم ஏத்திகாஃப் இருக்கிறவர்களுக்காக வேண்டியும் இப்போ இந்த குர்வான் வசனங்கள் ஏத்திகாஃப் மஸ்ஜிதில் இருக்கப்பட வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது அதே போல ஹதீஸ்களை நம்ம பார்க்கிற போது நபிகள் நாயம் சுல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே தான் ஏத்திகாஃப் இருந்தார்கள் அவர்களுடைய மனைவியர்கள் அவர்களுக்கு பிறகு ஏத்திகாஃப் இருந்தார்கள் அவர்களும் மஸ்ஜிதிலே தான் ஏத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள் சஹாபாக்களும் மஸ்ஜிதிலே தான் ஏத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியிலே இமாம்கள் மத்தியிலே ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருக்கிறது மஸ்ஜிதில் எந்த மஸ்ஜிதில் இருக்க வேண்டும் சில அறிஞர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிது நபோவி பைத்துல் முக்கத்தஸ் மஸ்ஜிதுல் அக்சா இந்த மூன்று பள்ளிகளிலும் தான் ஏத்திக் இருக்க வேண்டும் என்ற கருத்தையுடையவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சில இமாம்கள் ஜும்மா பள்ளியில் தான் ஏத்திக்காஃப் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இன்னும் சில அறிஞர்கள் ஜமாத் நடைபெறுகிற பள்ளிகளில் தான் ஏத்திக்காஃப் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் வேறு சிலர் பள்ளிகளில் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் நான் யாருமே வீடுகளில் ஏத்திக்காஃப் இருப்பதை பற்றி பேசவில்லை என்பதையும் இங்கே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே ஏத்திகாஃப் இருப்பதாக இருந்தால் தான் ஏத்திக் இருக்க வேண்டும் என்பதுதான் வல்லாஹு ஆலம் சரியான கருத்தாகும் சென்ற வருடம் மஸ்ஜிதிலே இருந்த ஒருவருக்கு இந்த சூழ்நிலை காரணமாக ஏத்திகாபிரிக்க முடியாமல் போனால் அவருடைய நிலை என்ன என்று கேட்டால் சென்ற வருடம் அதற்கு முந்தைய வருடம் வளமையாக ஏற்றி காப்பிரிக்கிற ஒருவர் இந்த வருடம் ஏற்றி காப்பிரிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அவர் வீட்டில் இருப்பதா அல்லது மார்க்கம் சொல்லுகிற தீர்வு என்ன என்று கேட்டால் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தெளிவாகவே சொல்லுகிறார்கள் நீங்கள் சுகதேகியாக ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில் ஒரு அமலை செய்து கொண்டே இருந்தீர்கள் சுகமில்லாமல் போன போது அதை செய்ய முடியவில்லை என்றால் அல்லாஹு தாலா அந்த நேரத்திலும் உங்களுக்கு அதற்குரிய கூலியை தருவான் அதே போல நீங்கள் ஊரில் இருக்கும்போது செய்து கொண்டிருந்த அமலுக்கு நீங்கள் பிரயாணத்தில் இருக்கும்போது அதை செய்யாமல் விடுகிற போது அதற்குரிய கூலி எல்லாம் தருவான் என்று நம்ப அலிஸ் நம்ம சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லா யாரெல்லாம் தொடர்ச்சியாக ஏத்திக்காப்பிருந்து வந்தார்களோ அவர்கள் இந்த வருடம் ஏத்திக்காப்பிருக்க முடியாத சூழ்நிலையில் ஆசைப்படுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் அவர்களுக்குரிய கூலியை அல்லாஹுத்தாலா நிறைவாக கொடுப்பான் வீடுகளில் ஏத்திகாஃப் என்ற நீயத்தோடு ஒரு இபாதத்தை செய்வதற்கு அனுமதி இல்லை என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்தும் வல்லாஹு ஆலம் ராஜான கருத்தும் அதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வல்லாஹு சால ஆலம்